இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு கிடைத்த வாக்குகளின் சதவீதம் மூன்று ஆண்டுகளில் மேலும் அதிகரித்திருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் தரவுகள் மூலம் உறுதியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் மாநிலத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளையும் திமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி மொத்தம் நாற்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளது கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் திமுக இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளை தன்வசம் இழுத்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக பெற்றிருந்த வாக்குகளை விட ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் அதிகமாகும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தைந்து புள்ளி நான்கு விழுக்காடு மக்கள் வாக்களித்திருந்தனர் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் மக்கள் ஆதரவு குறிப்பிட்ட அளவு அதிகரித்துள்ளது இதற்கு கூட்டணியின் ஒருங்கிணைப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலினின் நலத்திட்டங்களின் தாக்கம் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியை கூட்டணியில் சேர்த்தது உள்ளிட்ட திமுகவின் செயல்பாடுகளே முக்கிய காரணிகளாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் திமுகவின் வாக்கு விகிதம் ஐம்பத்தி மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இதில் திமுக பெற்ற வாக்குகள் மட்டும் முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து மூன்று சதவீதமாகும் இதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த அதிமுக கூட்டணியின் வாக்கு விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் இருபத்தி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் இந்த முறை அதிமுக இடம்பெறாத கூட்டணியை வழிநடத்திய பாரதிய ஜனதா கட்சி சுமார் பதினோரு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது கூட்டணி கட்சிகளையும் இணைத்தால் பாஜக கூட்டணிக்கு பதினெட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளும் ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகளும் கிடைத்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க